ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா நியூ மாடல் 150cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் MT15க்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130,000 கம்மியாக தான் இந்த பைக்கோட பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜும் 70 km/L கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டான 150cc மோட்டார் சைக்கிள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த பைக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். யமஹாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பைக்ஸ் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா MT15 அண்ட் FZ அப்புறம் R15 இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எல்லாமே நல்ல தரமான பைக்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிரைஸும் வந்து நல்லா இருக்கு, ஸ்பெக்ஸும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, மைலேஜும் டீசெண்டாக இருக்கு. பட் இது வந்து பத்தாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக TFX 150 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பைக் வந்து TFX அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த TFX 150 வந்து அப்கமிங் இந்த நம்மளுடைய இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த TFX 150 பொறுத்த வரைக்கும் 130,000 கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மைலேஜும் 70 km/L கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டிசைன் ரொம்பவே அக்ரஸிவான டிசைனாக இருக்கு, அக்ரஸிவான ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், அதே சமயம் பில்ட் குவாலிட்டியும் யமஹாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பெஸ்ட்டான பில்ட் குவாலிட்டி தான் இருக்க போகுது. ஸோ இந்த TFX 150 அப்படிங்கிற நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் FZ-க்கு மேலே பொசிஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் லான்ச்சிங் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு 2-3 months. ஸோ ஆகஸ்ட் இல்லாட்டி அக்டோபரில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த TFX-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமையான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் இந்த TFX-ஓட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் 41mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வித் ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட அவைலபிளாக இருக்க போகுது இந்தியன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு யூனிக்கான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக MT15 மாதிரியான பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வராது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த M/150 மாதிரியான பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ யமஹா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்கச்சக்கமான மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. யமஹாவோட ஒரு சமையான ஒரு மோட்டார் சைக்கிளான R3 அப்படிங்கிற ஃபுல்லி ஃபார்ட் மோட்டார் சைக்கிள், அது பேரலல் ஸ்வின் மோட்டார் சைக்கிளாக லான்ச் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா MT03 அப்படிங்கிற 300cc MT மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. 125 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 125 மோட்டார் சைக்கிளும் வந்து XSR லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, இல்லாட்டி MT125 லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் மோட்டார் சைக்கிள் யமஹா அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த TFX 150 பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதத்துலையும் MT15 குறைவே இல்லாத ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரிட் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப் அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தானா நல்லாயிருக்கும், பட் பல்பில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட ஒரு ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க, 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் பிரேக்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அவைலபிளாக இருக்கு. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறதும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா ஐ மீன் சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா இப்போ இருக்கிற MT15 வெர்ஷன் 2K சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது MT15க்கு கீழே பொசிஷன் பண்ண போகிற பைக்குக்கு 150cc மோட்டார் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறதே நல்ல விஷயமாக தான் இருக்கு. ஸோ இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்முங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த விதமான ஒரு குறைவே இருக்காது. ஸோ 149.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 150-ஓட ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 horsepower 11.3 Nm ஆஃப் டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்க போகுது. அதே சமயம் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 100/80 டயரும் ரியரில் 130/70 டயரும் கொடுக்க போகிறாங்க. 17-inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல்
நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 150 சிசியில் அதுவும் யமஹா கிட்டேருந்து வேணும் அப்படின்னா, இன்றைக்கி MT15 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்குது, நம்பர் ஒன் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லலாம். அதே சமயம் எஃப்ஜி மாடலில் போனீங்கன்னா FZS FI அப்படிங்கிற ஒரு மாடலும் FZS FI டீலக்ஸ் அப்படிங்கிற மாடலும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மாடலுமே ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி செக்மெண்ட் எடுத்தாலுமே, அதில் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தாலுமே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் நம்மளால் வந்து ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படின்னு யோசிக்க முடியும். ஏன்னா அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் அதே சமயம் நீங்கள் MT15 வந்து சூஸ் பண்ணாலுமே பில்லியன் வந்து கண்டிப்பாக பசங்களே உட்காரதுக்கு ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஃபேமிலி செக்மெண்ட் பைக்குக்காக நம்ம MT15 வந்து சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும், மைலேஜ் நல்லா கொடுக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக யமஹா TFX 150 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இன்னும் 2-3 மந்த்ஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸான 130,000 ரூபாய்க்கும் கம்மியாக. ஸோ நண்பா, உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.